தமிழ் பேரினத்தினுடைய பெருமை மிகு பாட்டனர் எங்களுடைய பாட்டனார் வ.உ.ச அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று மாடுகூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மனிதர் இழுத்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய வியப்பு என்பதை இக்கால தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழனுடைய மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் அன்றைக்கே நாங்கள் இன்று தமிழ் தேசியம் பேசுவதை விமர்சிக்கிறார்கள். அன்றைக்கே எங்களுடைய பாட்டனார் தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தியவர், ஆக பெரும் கல்வியாளர், பெரிய செல்வந்தர். எல்லா தன் செல்வங்களையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செலவு செய்துவிட்டு கடைசியில் வறுமையில் வாடிய பெருந்தகை எங்களுடைய பாட்டனர். ஊர் ஊராக சென்று மன்னனை விற்று அதை வைத்து வாழ வேண்டிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். எல்லாம் இந்த நாட்டுக்காகத்தான், எல்லாவற்றையும் இழந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஈகத்தை செய்தவர் எங்களுடைய பாட்டனார். அவருடைய பேர பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லுவதை சொல்லிக்கொள்வது எங்களுக்கு பெருமிதமும் ஒரு திமிரும் ஏறுகிறது இருக்கிறது. அந்த மகத்தான தலைவரை நினைவு கூர்ந்து போற்றுகிற நாள் என்று நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை எங்கள் பாட்டனாருக்கு செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா? ஆறு பேர் சமீபத்தில் ஆறு தமிழர்கள் விடுதலை ஆனாங்க, அவங்களுடைய விடுதலையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சீராய்வு மனு மீண்டும் தாக்கல் கொண்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக எங்களுக்கு வாதாட வாய்ப்பு வழங்கலை, இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு அவமானகரமாக ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு மத்திய அரசு தாக்கல் கொண்டிருக்கிறாங்க. அதையும் எதிர்த்து நாங்கள் வழக்கிட்டு வாதிடும், அதையும் எதிர்த்து வாதிடும். இது அவசியமற்றது. இது எளிதாக வந்து இந்த விடுதலை தீர்ப்பு கிடைக்கல, நீண்டகால போராடி நீண்டகால போராட்டம் இது. அதுக்கு நிறைய நாங்கள் விலை கொடுத்துருக்கோம். சட்டப்பூர்வமாக அணுகாமல் இது மானுட பற்று கருணை அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும், இதை அணுகணும். அப்படி இல்லை அரசு அதை மறுபடியும் மேல்முறையீடு செய்து அப்படின்னா நாங்களும் வழக்கு தொடுத்து போராடுவோம். மீண்டும் வந்து இலங்கைக்கே அனுப்பணும், அது கூடாது அப்படின்னு அண்ணாமலை வந்து அறிக்கை வர்றாரு. அவங்க ஒன்றும் நிரபராதி இல்லை, அவங்கள உச்ச நீதிமன்ற விடுதலை தான் செஞ்சிருக்குது, அவங்க குற்றவாளி தான் அப்படின்றாரு. தம்பி அண்ணாமலையுடைய பார்வை அது, அவருக்கு எனக்கு இருக்கிற வலியும் காயமும் அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு அதிகாரி, அவருக்கு அவ்வளோதான் புரியும். அது அவங்க கட்சியினுடைய கோட்பாடு, அது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஒரே கருத்து இல்லை தான் இருப்பாங்க இதில். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அது. அதனால் இலங்கைக்கு அனுப்புறதில் அதெல்லாம் தவறான முடிவு. அந்த மாதிரி கொலைக்களத்துக்கு இப்போ அனுப்பக்கூடாது, நாங்கள் அதுக்காக போராடணும். இங்கே இருந்து அவங்களுக்கு கடவுச்சீட்டை கொடுத்து விரும்பிய நாட்டிற்கு செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான், அது எல்லா யாருக்கும் உறவினர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்க அவங்களே அழைச்சிக்கிடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்து இன்னொரு சிறையில் மூடிட்டாங்க, அதுக்கு அந்த சிறையே பரவாயில்ல, அதில் அது நடக்க முடியும், ஒரு வசதியாக இருக்குது. இது சிறப்பு முகாம்னு தான் பேரே ஒழிய இது சித்திரவத முகாம், இது கொடுஞ்சிறை, இது அதுக்கு போராடலையே, அதுக்கு பேர இல்லையே விடுதலை. அது அது வந்து அரசு கவனத்தில் எடுக்கணும். ராஜீவ்காந்தி அவர்கள் மரணிக்கும் போது உடனிருந்த காவல் அதிகாரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, பிரபாகரன் அவர்கள் வந்து தீவிரவாதி, தீவிரவாதத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு
தன்னாட்டு இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை, தன் உரிமைக்கு தன் விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மக்களை கொன்று குவித்த செயலுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நட்வர் சிங்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் அம்மையார் சோனியா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். யா இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ, அது தவறு, இது ராங் அப்படிங்கிற அமைதிப்படையை அனுப்பினதே தவறு அப்படின்னு அவர் பேசுனது இருக்க. என்ன, எத்தனாயிரம் மக்களை நீங்கள் கொண்டு குவிச்சிங்க, அந்த செயலுக்கு பேர் என்ன? அது புனிதமோ? அது ரொம்ப புண்ணிய செயலோ? எங்க அண்ணன் தீவிரவாதினா அந்த செயலை செய்தவர் சர்வதேச தீவிரவாதி, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்புறம் என்ன கொடுமையா இருக்கு? ஒசாமா பின்லேடம் போய் அங்க அடிச்சிட்டாரு, அதை அடிச்சிட்டாரு, அந்த ரெண்டு கோபுரத்தை தாக்கிட்டாரு, அது சர்வதேச பயங்கரவாதம்னா இது என்னது? எதையாவது சும்மா எதையாவது ஒன்றும் தெரியாம போயிட்டு இருக்குது, எதையாவது ஒன்றும் பேசுறது பேசிட்டோம். முதல்வர் வந்து எங்க அண்ணன் மாதிரி தான், அவருக்கு அவர் மீது எனக்கு ஒரு செல்ல கோபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த பழைய எதிர்ப்பை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை, எதிர்க்கிறது வேற, இது வேற, மனித உறவு வேற. நான் எங்க அம்மாவை அம்மா தான் கூடுவேன், தயால் அம்மாவை, அதனால் பாசத்தியமாக அம்மான்னு விடுவேன், அதனால் அதை போய் இதோட ஒப்பிட்டு விடுறது. கருத்தியல் வேறு, நிர்வாக சீர்கட்டை எதிர்க்கிறது வேறு, ஆட்சி முறையை எதிர்க்கிறது வேறு, கோட்பாட்டை எதிர்க்கிறது வேறு, உறவு வேறு, அது போட்டு ரெண்டையும் குழப்பிக்கூடாது. காங்கிரஸில் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி நான் கடுமையாக எதுக்குறேன், ஆனால் திருச்சி வேலுச்சாமி என் மாமா தானே, மாமன் தான் கூப்பிட்றேன். இப்போ எங்கள் மாமா திருநாவுக்கரசம் மாமன் தான் கூப்பிட்றேன். பாஜகவில் இருக்கார் எங்கள் மாமா நயனார் நாகேந்திரா, என்ன மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க, மாமான்னு தான் நான் கூப்பிடுவேன். அதுக்காக பாஜக எதிர்க்கிறத நிறுத்திடுவோம்டா, அதெல்லாம் இல்லை, கோட்பாட்டடவில் எனக்கும் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை, அதுக்குள்ள பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும்? உனக்குன்னு இங்கே வேலை, இங்கே இருக்கிற பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்குன்னு தான் கேட்குறோம். இப்போ நம்ம அதனால் அதுக்கு தான் அதை குறிப்பிட்டிருக்கேன், அது அவருக்கு அவரோட நாங்கள் மோதுறதுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் அது. அதுக்காக இந்திய கட்சிக்கு எந்த பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும், அதை எப்படி அனுமதிக்க முடியும், அதுக்கு தான் அதை சொல்லிட்டேன். மேல் வந்து வெறுப்பு கக்கறது வந்து கிடையாது தமிழ் தேசியம், அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீம்களை ஒடுக்கிறது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற இனத்தை யாரு வெறுக்கிறது? பிற இனம் எங்களை வெறுக்குதா? நாங்கள் பிற இனத்தை ஒதுக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. ஏங்க இந்த நிலம் மாதிரி ஒரு ஜனநாயக நிலம் உலக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்களை ஆந்திரா காட்டில் சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கர்கள் இங்கே தாக்கப்பட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து அடித்து விரட்டப்படும்போது எத்தனை கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க, கேரளாவிலேருந்து அடித்து விரட்டினாங்க முல்லை பெரியாற்று நதிநீர் பிரச்சனைக்கு, அணை பிரச்சனைக்கு, அப்போ எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது மலையாளிகளை தாக்கி விரட்டினோமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்குது. பிற இனத்து மேலே வெறுப்பு அப்படின்னு, எங்கள் இனத்து மேலே பற்று, அவரவர் இனத்திற்கு அவரவர் இனத்தின் மேலே பற்று, அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் ஆகப்பெரும் உயிர்மை நேயர்கள், மானுட நேயர்களே அல்ல நாங்கள், உயிர்மை நேயர்கள். ஈ எறும்புக்கு இரையாக இருக்கணுமா? அரிசி மாவில் கோலம் போட்ட கூட்டத்தை போயிட்டு நீ பிற இனத்தை வெறுக்கிற, அந்த இனத்தை வெறுக்கிற, அவங்க எங்களை வெறுக்கிறாங்களா நாங்கள் அவங்கள வெறுக்கிறோமா? அது அவசியமற்ற கேள்வி. இப்போ அதுக்கு பேச்சு, தெலுங்கானா ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடக்கூடாதுன்னு சமீபத்தில் முரசொலியெல்லாம் தொடர்ச்சியாக கட்டுரை வெளியிட்டாங்க. அதுக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், வீட்டில் தெலுங்கை பேசிட்டு வெளியில் தமிழ் பேசுகிறவங்க வந்து என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதல்வர் குடும்பத்து மேலே வச்சுருந்தாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல, வேற வேற ஏதாவது. தெலுங்கு திரைப்படங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அதிக திரையரங்குகளும் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் தீர்மானம் நிறைவேற்ற, அது தவறு. அது குறிப்பாக என் தம்பி விஜய் அவர்கள் படத்தை வந்து இப்போ வரப்போகிற அந்த வாரிசு, இதில் என்ன கொடுமைன்னா அந்த தயாரிப்பாளர் தெலுங்கர், இயக்குனரும் தெலுங்கர், அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அவரை சொல்கிறது வந்து அந்த நெருக்கடி அவசியமற்றது. ரெண்டாவது இங்கே வந்து கேஜிஎஃப் வருது, RRR வருது, பாகுபலி வருது, எல்லா படமும் தெலுங்கு படங்கள் தான். இங்கே நாங்கள் எல்லா படத்தையும் பாகுபாடுன்றதையும் வரவேற்பு கொடுக்குறோம், பார்க்குறோம். அப்படி இப்போ கூட காந்தாரா கன்னட படம் வந்து ஓடுது, அது நாங்கள் கொண்டாட தான் செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு முடிவு அது ரொம்ப தவறு. நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை திரும்ப பெறுங்க, அதை ஆலோசித்து தம்பி விஜய் அவர்கள் படத்தை வெளியிட வாய்ப்பு கொடுங்க, அது அது சரியாக வராது. அது அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாயிரும். அது அறிக்கையை கொடுத்துருக்கேன் நான்,
அது பார்ப்போம் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், லட்சக்கணக்கான தேயில தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியில வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அரசும் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க வெளியில வராங்க அப்படின்னு இருக்கிறமே ஒரு உங்களுக்கு வந்து வனவிலங்கு பயம். ஒரு பக்கம் வந்து அங்கிருந்து மக்கள் இன்னொரு பக்கம் புலம்பெயர்ப்ப அங்கே ஏற்கனவே மலையாளிகளோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தணும். உழைப்பை விட்டு நம்ம மக்கள் வெளியேறும்போது அதுக்கு வேற ஆள் வருவோம், ஒன்று குறிப்பாக வட இந்திய வந்து சேர்ந்துருவோம். இப்போ அதுதான் உங்களுக்கு நடக்குது நாடகணும். அது வரக்கூடாது. அந்த மாதிரி சூழலே நம்ம மக்களுக்கு வர விடக்கூடாது. நாங்கள் கூட போராடியிருக்கோம், பார்த்துருப்பீங்க, ஒரு பேரணி மாதிரி போய் போராடியிருக்கோம். அது நாம் போல கட்சி நடத்தினது அவசியப்பட்டால் நானே போய் போராடுவேன். காசியாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமும் ஆன்மீகம் ஒரே தத்துவம் மரபுதான். யோகி ஆதித்யநாத் தமிழில் பிக் பண்ணி சார், அது ஏற்றுறீங்க? அவங்களுக்கு வேறு என்ன தெரியும், ஆன்மீகம் அது சாமி பூதம் இதை தவிர ஏதாவது தெரியுமா? மலையை தின்னுட்டு போயிட்டு இருக்கான், மண்ணல்லி ஊற்றிட்டு இருக்கான், நீர் உறிஞ்சி ஊற்றிருக்கா, எல்லாம் தனியார் மயமாகிட்டு இருக்கு. நாடே தனித்தனி முதலாளிகளுடைய சொத்தாகிக்கிட்டு இருக்குது. அதை எதை பற்றியும் கவலை கிடையாது, சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கு. சாமியார் வேறு என்ன பேசுவார் தம்பி? வேற அவ்வளோதான். அந்த தமிழக அரசோட இந்த மழைக்கால நடவடிக்கை எப்படி இருக்கு சென்னையில் குறிப்பாக? மழைக்கால நடவடிக்கை என்னன்னு சொல்றது, எடுக்கிறாங்க தண்ணியை மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க, எல்லாத்தான் எடுக்கிறாங்க. அதாவது